தமிழ்நாட்டில் அதிரடி தலைவன் யார் என்று கேட்டால் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். அகில இந்திய அளவில் அதிரடி தலைவன், தொடர்ந்து பிரதமரை கூப்பிடுறாங்க, பிரதமரோட நல்ல நெருக்கத்தில் இருக்காங்க. டிஎம்கே தான் ஸ்லீப்பர் செல், எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. பிரதமர் ரெண்டு முறையில வரவேற்றாங்க, கூப்பிட்டாங்க, கௌரவிச்சாங்க. மறுநாள் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் அருமையாக பேசிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்களுக்கு ஈடியும் ஓடியும் ஒன்னுதான், ரெண்டும் ஒன்னா தான் பார்ப்போம். அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டம், இவர்களிடமிருந்து முதல்ல இந்து மதத்தை நம்ம காப்பாற்றணும்ட்டார் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். சனாதனத்தை ஒழிப்போம் நீங்க மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே பிஜேபி ஆர்எஸ்எஸ் எடுத்து தலைமையில தூக்கி அர்த்தம் போட்ட கோழி மாதிரி துடிச்சாங்க. குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணி அங்க கும்பாபிஷேகம் பண்ண உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சான் சங்கராச்சாரிய பூரா. நான் வந்து ராமர் கோயில் கட்டத்துக்கு ஆதரவா, இந்து முன்னணிக்கு ஆதரவா, பிஜேபிக்கு ஆதரவா, ஆர்எஸ்எஸ் ஆதரவா பேசிட்டு இருக்கான் கனடாலையும் தெலுங்குலையும் ஹிந்திலையும். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, இந்துக்களை பிஜேபியிடமிருந்து காப்பாற்ற வேண்டும், பிரதமர் மோடியே ராமர் கோயில் தரக்கூடாதுன்னு சொல்ற சனாதனம் தானே, இப்ப அந்த கோயிலை திறந்துட்டு அதை வச்சு நீங்க ஓட்டு வாங்குறீங்கன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் ஊரிய அமைப்பு. இது அதிமுக அதிமுக இது அதிமுக ஒருபோதும் இது அனுமதிக்காதுன்னு முதலை கண்ணீர் விடுவது போல் இன்னைக்கு சோசியல் மீடியால அவன் அந்த மந்திரி பேசி 10வது நிமிஷம் ஒரு சோசியல் மீடியால, சின்ன வயசுல இருந்து ஆஞ்சநேயர் பக்தன், ஆஞ்சநேயர் கோயில் போவேன், ராமர் கூப்பிடுவேன், நான் பிஜேபியா இவ்வளவு ஓபர்ச்சுனிட்டியை சந்திக்கிறேன் அப்படின்னு தலைவர் தளபதி. ராமர் தான் பாஜக ஆட்சியை இந்தியாவில இருந்து அகற்றி அண்ணாமலைக்கு நல்லா தெரியும், ஒரு தொகுதி கூட பப்பு வேகாது நமக்கு பாஜக. எப்போ சொல்றாங்க அண்ணா ஏடிஎம்கே பிஜே எப்படி பேசுறாங்க, ஏன் கும்பரம் பதில் சொல்ல இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னா சொல்றேன், நான் சொல்லாத வேற யார் சொல்ல போறேன், என் கட்சிக்கு நான் பேசாத வேற யார் பேசுவேன். வெரி 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 சூன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 மாதங்கள் கழித்து உங்களோடு நான் மீண்டும் யூடியூப் சேனல் சமூக வலைத்தளங்களில் சந்திக்கிறேன். அன்பார்ந்த எனது சமூக வலைத்தள நண்பர்களே, நான் ஒரு 2 மாசமா சோசியல் மீடியா யூடியூப் சேனல் டிவி டிபேட்ஸ்ல வரல, என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தால் அப்படி தொடர்ந்து பேசாமல் இருந்தால் பலருக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுது. ஏன்னா நான் கண்முழித்து பார்த்ததிலிருந்து என்னுடைய வீட்டில் தலைவர் கலைஞர் படம்தான், திமுக விட்டால் வேறு எதுவும் தெரியாது. ரொம்ப லாங் கேப் விட்டா வேற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுதான், நான் 4 நாளைக்கு முன்னால் வேற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் 4 நாளைக்கு முன்னாலே நான் சோசியல் மீடியாவில் என்னுடைய பதிவுகளை பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டேன். ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். தலைவர் தளபதி அவர்கள் உலக முதலீட்டாளர்களை சந்திப்பதற்கு ஸ்பெயின் சென்றிருக்கிறார். வெற்றிகரமாக பல்வேறு உலக முதலீட்டாளர்களை தலைவர் தளபதி அவர்கள் வெளிநாடுகளை சந்தித்து வருகிறார். தலைவர் தளபதியினுடைய வெளிநாடு பயணம் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. வெற்றியோடு அவர் நமது தாயகம் திரும்புவார். சமீபத்தில் இதற்கு முன்பு பல்வேறு நாடுகளுக்கு உலக முதலீட்டாளர்களை சந்தித்து எங்களுடைய தமிழ்நாட்டில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று தலைவர் தளபதி வேண்டுகோள் வைத்து ஒரு மிகப்பெரிய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நம்முடைய சென்னையில் நடத்திய ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடு. 1,000 கோடிக்கு மேலே மிகப்பெரிய தொழிலதிபர்கள் உலகம் முழுவதும் இந்தியாவை சேர்ந்த தொழில்கள் கூட முதலீட்டு செய்திருக்கிறார்கள். எனவே தலைவர் தன்னுடைய உலக முதலீட்டாளர்களுடைய அந்த பயணம், அவருடைய ஸ்பெயின் பயணம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இறைவனை வணங்கி தலைவர் தளபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த எனது சமூக வலைத்தள நண்பர்களே, இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு இருந்தேன். தலைவர் ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வந்த பிறகு தலைவருக்கு ஒரு கடிதம் கொடுத்துட்டு தலைவர்கிட்ட ஒரு கிரீன் சிக்னல் வாங்கிட்டு நம்ம பேசுவோம், மற்ற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம திமுக தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி, அன்பகத்தின் மன்னன், அறிவாளியத்தின் இளவரசன், மாண்புமிகு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர்நிலை அமைச்சர் இளைஞரணி சிலரண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய வழியில் அவர் பாதியை பின்தொற்று பயணிக்கக்கூடியவன். இருந்தாலும் இன்னைக்கு இந்த பதிவு ஏன் போட்டான்னு கேட்டா, இந்த பேசியவன் ஒரு கட்டாயம் என்ன, நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டாங்க. இப்போ வந்து ரீசெண்டா நமது இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு வருங்கால தமிழகத்தினுடைய விடிவெள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இப்போ அவர் குறித்து மட்டும்தான் பேசுறது, அது எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நான் எப்பவுமே நான் வந்து அந்த ஆங்கிள் தான் பார்ப்பேன். எனக்கு அண்ணன் உதயநிதி பேசுறாங்களேன்றது எனக்கு எந்த கோபம் இல்லை. ஏன்னு கேட்டால், இன்னைக்கு இந்திய அளவிலே வளர்ந்திருக்கிற ஒரு இளம் தேசத் தலைவர் நமது மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்திய அளவிலே வளர்ந்து வருகிற ஒரு இளம் தலைவன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு விமர்சனம் தேவைதான். ஆனா அதே வந்து வைத்தறிச்சில் போராமையா இருக்கக்கூடாது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமா நமது மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் ஆரோக்கியத்தோடு அவர் கட்சியும் ஆட்சியும் நடத்திய காலத்திலிருந்து, அப்பவே முரசொலியுடைய அறக்கட்டளை தலைவர் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சோ இஸ் ஹேவிங் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாலிடிக்ஸ். அவரே ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர். 3 வயசு குழந்தையா இருக்கும் போதே அவர் கருப்பு ஷர்ட்டும்
ஒரு கருப்பு நிக்கரும் போட்டும் மொழி போராட்டத்திற்கு தளபதி அவர்கள் அவர் கையில அப்படி தலைவர் தளபதி அவர்கள் உதயநிதி சேனல்ல எடுத்துட்டு கேட்ல நிப்பார். அங்க தலைவர் கலைஞரும் தலைவர் தளபதி அவர்களும் தலைவருடைய தளபதி கையில் அவர் தூக்கிட்டு இருப்பார். நமது மாண்புக்கு நாளைய தமிழகத்தின் முடிவிலான உதயநிதி ஸ்டாலினுடைய கருப்பு சட்டையும் கருப்பு நிக்கரும் போட்டேன். ஸோ அது டிஎம்கே ஃபேமிலி, அது பொலிட்டிக்கல் பிளட்டு, டிஎம்கே பிளட்டு, திராவிடியன் பிளட்டு. ஸோ அவர் எப்பவுமே அவராக தான் இருப்பார், அவர் தன்னை மாத்திக்க மாட்டார். ஸோ அவரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணணும் அந்த ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு பலர் விமர்சனம் பண்ணாலும் ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சிகள் திமுகவுக்கு எதிராக ஊடகத்தில் பேசக்கூடிய ஊடகவியாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் வலதுசாரி இவங்க எல்லாம் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், அவர் ஸ்டாண்ட்ல அவர் கரெக்டா இருக்கிறார். இப்ப அவரை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்து மேல பெரிய இடத்து விட்டது யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா அதிமுக பிஜேபி. அவங்க தான் முதல் முதல்ல உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ கண்டிப்பா நிப்பாரு, நாங்க எம்எல்ஏ நின்னாரு பெரிய ஓட்டுல ஜெயிச்சார். உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணி செயலாளர் ஆயிடுவார்னு சொன்னாங்க, தொண்டா அவர் இளைஞர் அணி செயலாளர் ஆயிட்டார். கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க பிஜேபி ஏடிஎம்கே எக்ஸட்ரா அண்ட் எக்ஸட்ரா அதர் பர்சன்ஸ் ஆன்டி டிஎம்கே பர்சன்ஸ் அவர் மினிஸ்டர் ஆனார். இப்ப அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே டிவியில பிஜேபி டிவியில் அவங்க வைக்கிற டிபேட் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு நாளைக்கு ஒரு முறை அவங்க வைக்கிற டிபேட் எல்லாம் என்னன்னு கேட்டா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார், எதிர்காலத்தில் திமுக உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போக போகிறது. இது எடப்பாடி பழனிசாமியே சொல்ற அப்படி, உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் விரைவில் துணை முதலமைச்சர், அவர் தான் வந்து நாளை திமுக தலைவர், நாளை தமிழகத்தை அவர் வழி நடத்த போகிறார், அந்த கோணத்தில் தான் திமுக பயணிக்கிறதுன்னு சொல்லி இவங்களே சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து அவங்களுக்கு தெரியுது நம்முடைய பலம் யாருக்கு தெரியும்னு கேட்டால் நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியாது, நம்முடைய பலம் என்னன்றது நம்முடைய எதிரிகளுக்கு தான் தெரியும். நம்மளுடைய பலம் நம்ம கூட இருக்கவங்களை விட, நம்ம குடும்ப உறுப்பினர்களை விட, நம் கழக உடன்பிறப்புகளை விட எதிரிக்குத்தான் நம் பலம் என்னன்னு தெரியும். ஏன்னா எதிரி தான் என்னுடைய எதிரி எவ்வளவு பலமா இருக்கிறான்னு சொல்லி எதிரி தான் கணிப்பான். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியுது திராவிட முன், அதாவது வந்து தலைவர் கலைஞர் மறைந்தவுடன் என்னை திமுகவில் தான் எழுந்திரிச்சுக்காது முடிஞ்சு போய் சொன்னாங்க. அடுத்து நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஆச்சு, இந்தியாவில் பாஜக ஆச்சு, மோடி பிரதமர் 39 சீட் தலைவர் தளபதி அடிச்சார். அடுத்து நடந்த தேர்தலில் தளபதி தலைமை தாங்கிய நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடத்துல ஜெயிச்சார். அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல் நம்ம ஆட்சிக்கு வந்து விட்டோம். இனி வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட புதுவை உட்பட 40 திமுக வெற்றி பெற போகிறது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்று சக்தியாக எப்படி கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் இருந்ததோ இந்த தேர்தலிலும் நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் அவர் தமிழ்நாடு முழுக்க வரப்போறாரு, 40 நம்ம ஜெயிக்க போறோம். ஸோ சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் இந்த இளைஞர் மாநாடு நடந்துச்சு, இந்த மாநாடு குறித்தெல்லாம் நான் பேசலை, மாநாட்டில் பேச முடியாத ஒரு வாய்ப்பு இருந்தாலும் காலையில் 9 மாநாடு நிறைவு பெறும் வரை நான் தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து பார்த்தேன். அருமையான மாநாடு, ஒரு ஃபர்ஸ்ட் அருமையா பேசினார் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி மாநாட்டில் ரொம்ப அருமையா பேசினார். ஒரு நாளைக்கு முன்னாலதான் கேலா விளையாட்டு போட்டி எல்லாம் வந்து பிரதமர் திரு மோடி அவர்கள் வருகை தந்து சென்னை நேர் விளையாட்டு உள்ளடத்துல அவர் அந்த விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார். அண்ணன் உதயநிதி அவர்களை உயர்த்தி பேசுறார், ஒரே மாடியில் எல்லாம் இருக்கிறாங்க. மறுநாள் மாநாட்டில் பேசும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ந்து பிரதமரை கூப்பிடுறாங்க, பிரதமரோட நல்ல நெருக்கத்தில் இருக்கிறாங்க, டிஎம்கே தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, இன்னும் எல்லாரும் பேசுறாங்க. அதுக்குன்னு ஒரு பிரதமர் என்னும் போது புறந்துட முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்ன, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஸோ அந்த வகையில் பிரதமர் என்ற முறையில வரவேற்றாங்க, கூப்பிட்டாங்க, கௌரவிச்சாங்க. மறுநாள் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் அருமையாக பேசிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்களுக்கு ஈடியும் மோடியும் ஒன்றுதான், ரெண்டும் ஒன்னா தான் பார்ப்போம்ட்டார். அந்த இளைஞரணி மாநாட்டில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்பீச் இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் அதிரடி தலைவன் யார் என்று கேட்டால் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், அகில இந்திய அளவில் அதிரடி தலைவன், யாருக்கும் அஞ்சாத ஒரு அஞ்சாத சிங்கமாக கலைஞரின் பேரப்பிள்ளை தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளையான உதயநிதி ஸ்டாலின் என்பதை இளைஞரணி மாநாட்டில் அவர் எடுத்துவிட்டார். இளைஞரணி மாநாட்டில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அதை நிரூபிச்சிட்டார். ரொம்ப அருமையான மாநாடு. நான் முகநூல் பக்கத்தில், என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மாநாட்டு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிந்தேன். பாராட்டு அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் கமெண்ட்ல கேட்பீங்க நீ பாராட்டு அளவுக்கு பெரிய ஆளான்னு சொல்லி இருந்தாலே அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தால் கூட அருமையான மாநாடு. அந்த மாநாட்டில் பேசிய சொற்பொழிவாளர்கள் அனைவரும் அற்புதமான பேச்சாளர்களை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுத்தார். தலைவர் தளபதி அனுமதியோடு தான் தேர்ந்தெடுத்திருப்பார். அந்த மாநாட்டில் பேசிய அனைவரும் இவர் அவர் என்று ஒரு பேர் குறிப்பிடாமல் அற்புதமான பேச்சு ஆன உதயநிதி ஸ்டாலின் வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சு. மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர், அடுத்து பிரதமரை உருவாக்கப் போகிற தலைவர் தளபதியுடைய பேச்சு அற்புதமான பேச்சு, ஒரு வெற்றிகரமான மாநாடு. அந்த மாநாட்டெல்லாம் கூட அதை எப்போ கிண்டல் பண்ணுவாங்க, மாநாடுன்னு வந்தா இந்த மாநாடுன்னு வந்தா அதை கிண்டல் பண்ணுவாங்க. மாநாட்டில் பேசின
கழக செய்தி தொடர்பு இணைச்சியாளர் தம்பி தமிழன் பிரசன் அவர்கள் ஒரு கருத்தை நல்லா சொன்னார். தினமலன் ஒரு பத்திரிகை இருக்கு, தினமலம் என்ற ஒரு பத்திரிகை இருக்கு, நாளைக்கு காலைல 10 காலி சேர போடுவான், இன்னும் 4 செய்தியை போட்டு விடுவாங்க. அந்த மாதிரிதான் அவங்க பண்ணாங்க. பட் மாநாடு சக்சஸ், எதிர்பார்த்தது 5 லட்சம் கூட்டம். மாநாடுக்கு உள்ளவுடன் 4 மடங்கு கூட்டம் மாநாட்டுக்கு வெளியே இருந்துச்சு. 10 லட்சம் கூட்டம் இளைஞரணி மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய்க்கழக மாநாடு, இளைஞரணி மாநாடு. இளைஞரணி மாநாட்டில் அவ்வளவு பெரிய கூட்டம், என வெற்றிகரமான ஒரு கூட்டம். அந்த மாநாட்டுல பேசும்போது மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சு அதான் இங்க நான் சொல்ல வரேன். அதாவது இந்து மதத்தை பிஜேபியிட இருந்து காப்பாற்றணும், அந்த வேலைதான் திமுக வேலை. இதுதான் இந்து மதத்தை பிஜேபியிடமிருந்து நாங்க காப்பாற்றணும். ஏன்னா இந்து மதத்தின் பெயரே சொல்லியே தொடர்ந்து ஒன்றியத்தில் 10 ஆண்டுகள் நெருங்கிறது, இன்னும் ஒரு சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள். அதனாலதான் இந்த ராமர் கோயில் பாலிடிக்ஸ் எல்லாம். இந்து மதத்திலிருந்து நம்ம முதல்ல யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு கேட்டா பிஜேபியிடம் இருந்து, அந்த RSS பிஜேபி சங் பரிவார் கூட்டம் இவர்களிடமிருந்து முதல்ல இந்து மதத்தை நம்ம காப்பாற்றணும். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் இதுலயே அவர் எவ்வளவு பெரிய லீடர் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவு பெரிய லீடர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். நாங்க தாண்டா உங்ககிட்ட இருந்து இந்து மதத்தை காப்பாற்றணும்னு சொன்னார். அதுதான் உண்மை அவர் மாநாட்டுல பேசுது. அதையடுத்து இப்ப இந்த ராமர் கோயில் இஷ்யூ, இதை வச்சு மூணாமர் ஆட்சிக்கு வரலாம், ராமர் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறோம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறோம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறோம்னு 30 வருஷமா ஓட்டி பண்ணிட்டாங்க. இப்ப கட்டி முடிக்காத ஒரு கோயிலையும் திறந்து இப்ப அந்த கோயிலை மூட்டாங்க. ஏன்னா அது வந்து முழுசா கட்டி முடிக்கணும். மாநாட்டுல பேசும்போது மரியாதைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேசும்போது செய்தியை பதிவு பண்ணாங்க. என்னன்னு கேட்டா, சனாதன தர்மப்படி கட்டி முடிக்காத கோயிலை திறக்கலாமான்னு கேட்டாங்க. அந்த மாநாட்டில் முன்னால் காணந்த மாண்புக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர் கேட்குறாங்க அந்த கூட்டத்தில், சொல்லுங்க அவர் ஆன்மீகவாதி, இந்த மாநாட்டில் இருக்கிறது பெரிய ஆன்மீகவாதியான்னு கேட்டால், பக்கத்தில் திராவிட ஆழ்வார் மனித கடவுள் மாண்புக்கும் அண்ணன் டாக்டர் ஜெகத்தர்ஷகன் அவர் உட்காந்துருக்காரு. ரெண்டு பேரும் கேட்குறாங்க, இல்லைங்க சனாதனப்படி ஒரு கோயில் கட்டி முடிக்காமல் திறக்கக்கூடாது, கோயிலெலாம் கட்டி முடிச்ச பிறகு தான் கும்பாபிஷேகம் பண்ணிலாம் திறக்கணும். கட்டி முடிக்காத கோயிலே இவங்க திறக்கிறாங்க. யார் திறக்கிறோம்னா பிரதமர் திரு மோடி திறக்கிறார். சனாதனத்தை ஒழிப்போம் நீங்க மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே பிஜேபி RSS எடுத்துன்னு தலைமையில தூக்கி அர்த்த போட்ட கோழி மாதிரி துடிச்சாங்க. என்னென்னவோ பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய லீடரான. ஆனா மோடி வந்து, பிரதமர் திரு மோடி அவர்கள் ராமர் சிலையை, குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணி அங்க கும்பாபிஷேகம் பண்ண உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சான். சங்கராச்சாரிய பூரா வட மாநிலத்தில் சங்கராச்சாரியா அல்ல, இந்தியாவில் அத்தனை சங்கராச்சாரியம் மோடி எப்படி போய் ராமர் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணலாம், அவருடைய கோயிலை திறக்கலாம், பிகாஸ் இஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸ், இஸ் நாட் அண்ட் பிராமின். அவர்கிட்ட பூநூல் இல்லையா, ஒரு பிராமணர் இல்லையே, ஒரு பேக்வர்ட் கிளாஸ். அவர் பிற்படுத்தப்பட்ட சபதாச்சியத்தை அந்த மோடி போய் எப்படி கோயில் திறக்கலாம்னு சொல்லி பிரச்சனை கலப்பினாங்க. அதை கண்டிச்சு இந்த எப்படி எங்க பிரதமரை போய் கோயில் திறக்கக்கூடாது, கோயில் பேரு சொல்லி அரசியல் பண்ணவர், இந்து மதத்தை பேர் சொல்லி அரசியல் பண்ணவர், ராமர் பேர் சொல்லி அரசியல் பண்ணி நிற்கிறவரை போய் ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, கோயில் திறக்கக்கூடாதுன்னு எப்படி எங்க பிரதமரை சொல்லலாம் என்று சொல்லி இந்தியாவில் முதல் முதல் கண்டித்த தலைவன் யார் என்று கேட்டால் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவர் தான் முதல் முதல கண்டிச்சார். உன்னே மோடி 11 நாள் 12 நாள் விரதம் இருந்து அவர் அங்க பிரதர்சனம் செஞ்சு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் கடல்ல குடிச்சாரு. அந்த பல்வேறு உள்ள கிணறு தண்ணி இருக்கும், நானும் பல முறை கூட்டத்துக்கு போன போய் அந்த கிணத்துல குளிப்பேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்தாரு, எல்லாம் பண்ணி போய் கோயில திறந்துட்டாங்க. அது மாண்புமிகு நாளை தமிழகத்தின் உடிவெளியாளர் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும், கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலினாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எல்லோரும் யாரும், ஏன்னா தலைவர் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டர்கள், நாளை தமிழகத்தினுடைய வழி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளியோ அவ்வளிதான் நாங்கள், கோயில் கட்டந்து தப்புன்னு யாரும் சொல்லலை. இதுக்குதான் இந்த பதிவு. ஏன்னா 4 பேர் கிளப்பி விட்டான், குமர் ராமர் கோயிலுக்கு ஆதரவா கர்நாடகாவில் கன்னடத்தில், நான் வந்து ராமர் கோயில் கட்டினதுக்கு ஆதரவா, இந்து முன்னணிக்கு ஆதரவா, பிஜேபிக்கு ஆதரவா, RSS ஆதரவா, இப்ப இந்த சட்டை போடுனது கூட கம்மரில் அவனை கிண்டல் போனான், எனக்கு பிடிச்ச கலரு ஸ்கூல்ல படிக்கும் போது வந்து பெங்களூர்ல ஆதரவா பேசிட்டு இருக்கான், கன்னடாலையும் தெலுங்குலையும் ஹிந்திலையும் இங்கிலீஷ் சேனல்ஸ்லையும் ஆதரவா பேசினதுனா நம்ம யாரும் பாக்கல, அதை 4 பேர் கிளப்பி வரும். அதனால தான் வேணும் தான் சட்டை போட்டேன் பேசுறேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுங்க, இந்து மதத்துக்கு திமுக என்னைக்கு எதிரி கிடையாது, நாங்களே எங்களோட இந்துக்கள் யாரும் இருப்பாங்களா, அதான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, இந்துக்களை பிஜேபியிடமிருந்து காப்பாற்ற வேண்டும், RSS இடமிருந்து இந்து மதத்தை நாம் காப்பாற்ற வேண்டும், அந்த கடமை நமக்கு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்று பகிரங்கமாக பேசி அதை பணியை செய்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். அதனாலதான் சனாதனத்தை ஒழிப்போனார். இதே இப்ப சனாதனம் தான் இது, பிரதமர் மோடியே ராமர் கோயில் தரக்கூடாதுன்னு சொல்ற சனாதனம் தானே. கோயில் தரப்போடாவுக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு திரௌபதி முருகர் அந்த சகோதரி கூப்பிட்டீங்களா, அதான் சனாதனம், கூப்பிட்டீங்களா, கூப்பிடலையே. சோ கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்ல நான் சொல்றேன், என் எல்லாருக்கும் தெரியும், நல்லவன் சொல்றவன் நல்லவன் பண்ணுவான், கெட்டவன் சொல்றவன் கெட்டவன் பண்ணுவான், கமெண்ட்ல ஒவ்வொன்றும் பேசுவான், கீழே இறக்கியும் பேசுவான், எல்லாத்தையும் போடுவான், எல்லாம் தான் பார்க்கணும் சோசியல் மீடியாவில் பேசுறவங்க என்ன மாதிரி ஆட்கள். ராமர் கோயில் கட்டியதை
வரவேற்கிறேன். இது குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து. நானும் அயோத்தியாக அந்த கோயிலுக்கு போலான்னு இருக்கேன், ராமர் கோயில் கண்டிப்பா போவேன். ஆனா நான் சொல்ல வர செய்தி என்று சொன்னார், கோயில் கட்டினீங்க ரைட், தப்பு இல்லை, அயோத்தியா ராமர் கோயில் கட்டுறது சந்தோஷம். மாண்டபுக்கம் நான் உதயநிதி ஸ்டாலின் கூட என்ன சொன்னா, நீங்க கோயில் கட்டுங்க அயோத்தியால தப்பு இல்லை, ஆனா ஆன்மீகத்தையும் அரசியலும் ஒன்னாக்காதீங்க வந்துட்டார். அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டக்கூடாதுன்னு கூட அவர் சொல்லலை. அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டினீங்க கட்டுங்க தப்பு இல்லைன்னா அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்னாக்க. நான் என்ன சொல்றேன்னா, கோயில் கட்டினீங்க ஸ்ரீராமஜெயம், நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனால் ஸ்ரீராமஜெயம் தான் சொல்லுவேன், தினமும் ஸ்ரீராமஜெயம் சொல்லுவேன், தப்பு இல்லை கட்டுங்க தப்பு இல்லை. ஒரு சின்ன மனசங்கடம் என்னன்னு கேட்டால், இன்னொரு மதம் அங்கே இன்னொரு மதம் இஸ்லாமியருடைய பள்ளிவாசல் இடத்தை கட்டிட்டு கோயில் கட்டினதான் மனம். அவன் எப்பயோ 500 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால யாரோ நவாப் வந்தான், அவன் அப்புறம் ராமர் கோயில் இடிச்சுட்டு கோயில் கட்டினான்னா 1000 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு நவாப் மன்னன் பண்ண தப்புக்கு இருக்கிற முஸ்லீம்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க, இப்ப இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, இதுதான் திமுக கேக்கு. சரியா, அதையும் கட்டிட்டீங்க, சரி விடுங்க, இப்ப கட்டின கோயில் இடிங்கன்னு சொல்ல வரல, நான் தான் நாங்களும் கோயில் வரான்ட்டுமே, நாங்களும் சொன்னா என்ன சொன்ன என்னோட தனிப்பட்ட கருத்து, கட்டிட்டீங்க கோயில் கட்டியாச்சு, அது முழுசா கட்டுற வழிக்கு ஏன் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்களே ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற போட்டான மாதிரி முழுசா கட்டிட்டு தான் திறக்கிறது. ஏன்னா முழுசா கட்டிட்டு திறக்கணும்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போயிடும், இன்னும் 2 வருஷம் அந்த கோயில் கட்டி முடியுது, 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகும், 5 வருஷம் ஆகும் அந்த கோயில் கட்டணும்னா. இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன சொல்லி ஓட்டு கேட்கறது, பிஜேபி என்ன சொல்லுவாரு, பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ஃபுல்லா வந்தா, ஹம் தோ ராமர் ஹம் தோ பகவான் ராம் கோ மந்திர் பனாகே அயோத்தியா மே ஜெய் ஸ்ரீராம், ராமருக்கு கோயில் கட்டிடும் சொல்லி தான் ஓட்டு கேட்கணும். அப்போ கோயில் திறந்தாவணும் இல்லை, அதனாலதான் கோயில் திறந்தீங்க, அதனால தானே கோயில் திறந்தீங்க. இப்போ அந்த கோயிலை திறந்துட்டு அதை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் ஊரி அமைப்பிற வேலை. இதுதான் மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகத்தின் முடிவெளி வாலிப கலைஞர் இளம் தேசத் தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதை தான் தலைவர் தளபதியாக இருந்தாலும் எல்லோரும் எதிர்ப்பது என்ன பண்ணுறதுனால, கோயில் கட்டினீங்க கோயில் கட்டுங்க, ஊர் ஊர் கோயில் கட்டுங்க, யாரும் வேணான்னு சொல்லலை, யாரும் வேணான்னு சொல்ல, அதை வச்சு அரசியலாக்கி அதை வச்சு அரசியல் பண்ணி அதில் ஓட்டு வாங்கலான்னு பார்க்குறதான் இது கண்டிக்கத்தக்கது. அதை நமது இளம் தலைவர் நாளைய தமிழகத்தின் விடிபள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உதி என்றைக்கும் அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஆரம்பிட்டான், இப்ப இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இப்ப கொண்டு வந்துட்டான், இந்திய குடியுரிமை திருத்த சட்டம், இந்திய குடியுரிமை அதுல திருத்துறானா, பசங்க பரீட்சை எழுதிருவாங்க, பரீட்சை எழுத பிறகு மார்க் கம்மியா இருந்தா ரீ கரெக்ஷன் போடுவாங்க, வாஜியார்ட்டை திரும்ப கரெக்ஷன் பண்ண மாதிரி ரீ கரெக்ஷன் போடுற மாதிரி இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்ன, இஸ்லாமியர்களை பழி வாங்குறதுக்கு இலங்கை தமிழர்களை பழி வாங்குறதுக்கு திரும்ப கொண்டு வந்துட்டான் பாருங்க. ஏன்னா இது பெரிய அளவுல எங்க பாதிப்புன்னு கேட்டா தமிழ்நாட்டுல மீதி இடத்துல ராமர் பேரை சொல்லி ஊராமைத்து ஓட்ட வாங்கிடுவான். இன்னைக்கு வந்து இந்திய குடிமை சட்டத்தை கொண்டு வந்தாச்சு, இந்தியா நாங்கள் கொண்டு வர போறோம்னா ஒரு மத்திய இணையமைச்சர் சம்பந்தப்பட்ட துறைக்கு சம்பந்தப்பட்ட மத்திய இணையமைச்சர் வட மாநிலத்தில் பேசியிருக்கிறார். ஸோ அந்த ஆக்டை கொண்டு வர போறாங்க தலைவர் தளபதி. கடவுளுக்கே பொறுக்கிறது யாருக்கு, கடவுளுக்கே பொறுக்கலாம். எப்போ இவன் சொன்னானோ பிஜேபி அப்பதான் கொரோனா வந்துச்சு, நல்லா ஞாபகம் உங்களுக்கு, அந்த கட்டத்தை இவன் அறிவிச்சு தளபதி தலைமையில இந்திய அளவில் தளபதி தான் தலைமை தாங்கினார் அந்த போராட்டத்துக்கு. கடவுளுக்கே பொருள் அப்பதான் கொரோனா வந்து, இப்ப திரும்பி சொல்லுகிறானு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அதை அனுமதிக்காது. இப்போ அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த இந்த சட்டத்தை அறிவிச்ச உடனே அப்படியே அவருடைய சோசியல் மீடியால அறிவிப்பது, எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார் இதை ஒருபோதும் அதிமுக அனுமதிக்காது, அன்றைக்கு இந்திய குடியுரிமை சட்டத்தை நாங்கள் கடுமையாக கண்டித்தோம், இதனால் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களும் இலங்கை தமிழர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், இதை அதிமுக அதிமுக ஒருபோதும் இதை அனுமதிக்காதுன்னு முதலை கண்ணீர் விடுவது போல் இன்னைக்கு சோசியல் மீடியால அவன் அந்த மந்திரி பேசி 10வது நிமிஷம் ஒரு சோசியல் மீடியால அதை கண்டிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கள்ள உறவு வைத்திருப்பது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க பிஜேபி காரங்க, நாங்க இப்படி இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் அறிவிக்க போறோம், நீங்க அதை முதல்ல நீங்க கண்டிச்சிட்டீங்கன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நான் ரெடியா இருக்காங்க இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு போறதுக்கு, அதை தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம். எனவே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டில் அவர் பேசிய பேச்சு, அவருடைய அரசியல், அவருடைய நிர்வாக திறமை, அவர் அமைச்சராக இருந்து பணியாற்றி கொண்டிருப்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னொரு 50 வருடங்களுக்கு தமிழகத்தில் இன்னும் ஒரு குறைந்தது 50 வருடங்களுக்கு தமிழகத்தை ஆரிய மண் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற அந்த ஆரிய சக்திகளிடமிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு இன்னும் 50 வருடங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவன் உதித்து விட்டார் இந்த மண்ணில். வெற்றிகரமாக இன்றைக்கு அமைச்சராகவும் கழக இளைஞரணி செயலாளராகவும் அகில இந்திய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளம் தலைவனாக வளம் வந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் நம்மையும் பாதுகாப்பார். எனவே திமுக இந்த தேர்தலில் 40 தொகுதி நம்ம ஜெயிப்போம். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பிஜேபி என்னன்னு கேட்டா, நம்ம ராமர் கோயில் கட்டிட்டோம் நம்ம இந்தியா முழுக்க ஓட்டு போட்டுருவாங்க. ராமர் கும்பிடுறவங்கலாம் யாரும் பிஜேபி கிடையாது இல்லை. இப்போ நான் ராமர் கும்பிட்றேன், சின்ன வயசுலேருந்து ஆஞ்சநேயர் பக்தன், நான் ஆஞ்சநேயர் கோயில் போவேன், ராமர் கும்பிடுவேன், நான் பிஜேபியா? இவ்வளோ ஓபர்ச்சுனியை சந்திக்கிறேன். அப்பயும் தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கருப்பு சிவப்பு உதயசூரியன், நான் போன பதிவு கடைசி பதிவில் சொன்னேன்,
நான் சாகரத்துக்குள்ள அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் சீட்ல பார்த்துட்டு தான் சாம அது கடவுள் எனக்கு ஆயுள் கொடுக்கணும்னு நான் போன பதிவுல சொல்லியிருந்தேன். ஒரு சில கருத்துக்கள் வெளியிட்டால் இந்த பதிவிலும் சொல்லுகிறேன். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 1.5 வருடங்களுக்கு முன்பு தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் அறையிலே பார்த்து, அதே போல் மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகத்தின் விடிவள்ளி வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருப்பதே கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அது கடவுள் எனக்கு ஆயுள் தர வேண்டும். எனவே நாங்க என்ன சொல்றோம்னா, பிஜேபிக்கு நீங்க இந்த ராமர் கோயில் கட்டினது ராமர் கடவுள், ஓகே ரைட், நான் கடவுள் கும்பிடுறேங்க. ராமர் தான் பிஜேபிய இந்திய மண்ணிலிருந்து ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றப்போவது யார் என்று கேட்டால் ராமர் தான். நான் பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கு, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓரளவுக்கு இந்தியா ஃபுல்லா எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதவங்க யாரும் சொல்லிடுறவங்களுக்கு, ராமர் தான் பாஜக ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்றி இந்தியா கூட்டணியில தலைவர் தளபதி கை நீட்டுற ஒரு தலைவனை இந்த நாட்டின் பிரதமராக்க போவது யார் என்று கேட்டால் ராமர். ராமர் எங்களுக்கு ஆசீர்வாதம், ராமர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தார். அதனால பிஜேபி இதை வச்சு எல்லாம் வந்து நீங்க பாலிடிக்ஸ் பண்றது உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு பிஜேபிக்கு நல்லா தெரியும். அண்ணாமலைக்கு தெரியாது, என்மன் என் மக்கள் யாத்திரை சென்று கொண்டிருக்கிற அண்ணாமலைக்கு தெரியாது, அண்ணாமலைக்கு நல்லா தெரியும், அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். ஒரு தொகுதி கூட பப்பு வேகாது நமக்கு பாஜக. அதிமுக பயந்து ஓடிப்பட்டான், அது ரெண்டு பேர் பேசி பண்ணிருக்கிறதான். இப்ப உங்க கூட யார் கூட்டணி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், அந்த பாரிவேந்தர், எங்க கட்சி எங்க சின்னத்தை நின்று ஜெயிச்சுட்டு இன்னைக்கு எங்களுக்கு எதிர்பார்க்கிற ஆனா ஐஜேக்கு எதிர கட்சி அந்த காலேஜ் ஓனர் பாரிவேந்தர், அவங்க வேற யார் இருக்காங்க உங்க கூட? பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எல்லாம் கூட ஏடிஎம் கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க யாரு யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் மக்களோட கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக மக்களோட கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, ஜனநாயக கூட்டணி, கலைஞரின் ஆசையோடு இருக்கிற கூட்டணி, எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி 40 தொகுதியில வெற்றி பெறும். அதிரடியா பேசுற குமரன் 2 மாசமா பேசுறேன், தலைவர் பாடியில இருந்து வரட்டும். நாளை பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் கட்டப்போகிற இந்த மண் உலகில் நீண்ட ஆயுள் வாழ்ந்து வாழுகிற காலமெல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நிரந்தர முதல்வராக தமிழக மக்களை வழிநடத்தி தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் அகில இந்தியாவில் விட திராவிட மாடலாட்சி கொண்டு வர போகிற தலைவர் தளபதி அவர்கள் ஸ்பெயின் ஃபாரின் டூர்லாம் கொண்டு வரட்டும். தலைவர் தளபதி எடுத்து ஒரு கடிதம் கொடுத்து முறையாக அனுமதி பெற்று வருகிறேன். சமூக வலைத்தளங்களில் இப்போ சொல்றாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி எப்படி பேசுறாங்க, ஏன் கும்பரம் பதில் சொல்ல இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னா சொல்றேன். நான் சொல்லாத வேற யார் சொல்ல போறேன்? என் கட்சிக்கு நான் பேசாத வேற யார் பேசுவேன்? வெரி 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 சூன் குமரன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் இன் வில் ஸ்டார்ட் ஐ வில் ஸ்டார்ட் மை கவுண்ட் டவுன் இன் சோசியல் மீடியா மை கவுண்ட் டவுன் வில் ஸ்டார்ட்ஸ் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இளைஞரணி மாநாட்டுக்கு பிறகு நான் பதிவு எதுவும் போடவில்லை. இன்று முதல் என்னுடைய பதிவை நான் துவங்குகிறேன். எப்பொழுது போன முறை கொரோனா வந்த பொழுது பெங்களூரிலிருந்து நான் சமூக வலைத்தளங்களில் பேச ஆரம்பித்தேன். எந்த இடத்தில் அந்த சமூக வலைத்தளங்களில் பேச பணியை துவங்கினேன் அதே இடத்தில் மீண்டும் துவங்குகிறேன். எனவே பார்லிமெண்ட்ல நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நமக்கு ஒரு மிகப்பெரிய இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நமக்கு ஹீரோ யாருன்னு கேட்டா மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் நமக்கு ஹீரோ. அவர் தான் மக்கள் எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க. அவர் தான் மிகப்பெரிய ஹீரோ என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். யார் யாரோ என்னென்னவோ பேசினாங்க சொல்லி சொன்னாங்க, அவங்களெல்லாம் நான் பதில் சொல்றேன். அவங்களாம் உதயநிதி பேசிதான் இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டில் அரசியலை நாங்களும் இருக்கிறோம்னு காட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றது, அவங்களாம் நான் விரைவில் பதில் சொல்லுகிறேன். எனவே தொடர்ந்து உங்களை சமூக வலைத்தளங்களில் சந்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் நமது நாளைய தமிழகத்தினுடைய வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன், நமது இளைய தலைவர், இளம் தேசத்தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் அண்ணன் உதயா அவர்களே, தமிழகம் முழுவதும் வாருங்கள். 40 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி, புதுவை உட்பட 40 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றிக்கணியை நீங்கள் தலைவர் தளபதியிடம் ஒப்படைக்க வேண்டும். மக்கள் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே மாண்புமிகு அண்ணன் நாளை தமிழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழகம் முழுவதும் வாருங்கள், 40 வெற்றி பெறுவோம். இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று தலைவர் தளபதி கை நீட்டுகிற ஒரு பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டுவோம். தலைவர் தளபதி கை நீட்டுகிற ஒரு தலைவன் தான் இந்தியா கூட்டணியில் ஒரு பிரதமராக வருவார். யாரும் வெளியே போனாலே யார் உள்ள வந்தாலும் தலைவர் தளபதி என்கிற ஒரு மாபெரும் சக்தி இந்த கூட்டணி இருக்கிற காரணத்தால் இந்தியா கூட்டணியில் தான் தலைவர் தளபதி கை நீட்டுகிற ஒரு தலைவன் தான் பிரதமராக வருவார் வருவார். வாழ்க வெழுக வளர்க நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிறதான், நீ சூத்திர பையன் உள்ள வராதே, நான் பார்ப்பேன், நான் தான் சாமியை தொட முடியும்தான். இப்ப சொல்லுங்க,
சூத்திரன் 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 உங்களை அடிச்சுட்டாங்கல்ல, இப்ப சொல்லுங்க மனுதர்மம் வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது.